எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஒரு சில ரிச்சுவல்ஸ் அந்த காலத்துலேருந்து பெரியவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை எப்போதும் ஃபாலோ பண்ணுவேன் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறாங்க முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ வெல்கம் டு மல்லிகாபத்நாத் வீட்டு சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நார்த்தில் வந்து கணேஷ் சதுர்த்தின்னு சொல்லுவாங்க சதுர்த்தி தினத்தன்று கொண்டாடுவது அமாவாசை புனித நான்காவது நாள் சதுர்த்தி வரும் அப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது ஆவணி மாதத்தில் ஒரு பழக்கமாக அந்த காலத்துலேருந்து இருக்குதுங்க அதனுடைய கதையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சர்ட்டன் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறது வந்து இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்ல அதை பற்றி பெரியவங்க கிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பல விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து விநாயகரை வந்து நம்ம களிமண்ணில் வாங்கி எடுத்துகிட்டு வரோம் அது வந்து ஒரு பீடத்து மேலே வைக்கிறது ஒரு பழக்கம் இருக்குது ஆனால் அந்த பீடத்து மேலே வச்ச பிறகு அந்த பீடத்தை வைக்கிறதுக்கு கீழே ஒரு வாழை இலை போட்டு அதில் வந்து அரிசி பச்சரிசியை பருப்பிட்டு அதுக்கு மேலே அந்த முக்காலியை வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்ம எர்த்தோட அந்த டிவைன் எனர்ஜி கனெக்ஷன் கொடுக்கறது வந்து அந்த ரைஸ் அந்த ரைஸை வந்து வச்சுட்டு வைக்கிறது முதல் பழக்கம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து சின்ன விநாயகர் சிலையை வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுறது பழக்கம் உண்டு அவங்கவுங்க வீட்டு பழக்கம் அந்த பழக்கம் இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதையும் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பூஜைக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான இலைத்தழைகள் எது எது பூ பூக்குமோ காய் காய்க்குமோ அது எல்லாமே வந்து விநாயகருக்கு உகந்ததை உபயோகப்படுத்துவாங்க அருகம்புல் எருக்கம் இலை அது மாதிரி எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து பதினாறு வகையான நாமங்கள் சொல்கிறப்ப அந்த வந்து ஒவ்வொரு இலையும் நம்ம பூஜை பண்ணுறது ஒரு பழக்கமாக இருக்குது அதே மாதிரி எல்லா விதமான மலர்களும் நம்ம பூஜை பண்ணலாம் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் திருப்தி அடையக்கூடிய ஒரு கடவுள் நம்ம தினம் பூஜை பண்ணுறப்ப ஒரு கொஞ்சமாக வெள்ளம் வச்சுட்டாலே போதுமானது அந்த மாதிரி ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் பதினாறு வகையான நைவேத்தியங்கள் பண்ணுவோம் அதில் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா வந்து பச்சரிசியில் இட்லி பண்ணுவாங்க எங்கள் வீடுங்களில் செய்கிற பழக்கத்தை நான் சொல்கிறேங்க பச்சரிசி இட்லி அப்படிங்கிறப்ப நம்ம அரிசி சேர்த்த எதுவுமே வந்து கடவுளுக்கு படைக்க மாட்டாங்க அந்த காலத்தில் பச்சரிசி இட்லி வந்து நான் வந்து லிங்கில் கொடுக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒண்டிகை ஒண்டிகை அப்படிங்கிறப்ப கொழுக்கட்டை மாவில் சின்ன சின்னதாக பண்ணுறது அதுக்கு வந்து தமிழ் பெயர் வந்து ஒண்டிகை கொழுக்கட்டை மோதகம் இந்த கொழுக்கட்டை மோதகம் ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல் மாவு வந்து ஒன்று தான் அரிசி மாவு தான் ஆனால் அரிசியை ஊற வச்சுட்டு அரைச்சி செய்கிற ஒரு கொழுக்கட்டையும் இருக்குது அரிசி மாவை உபயோகப்படுத்துகிறப்போ கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு அதை வந்து ஒரு க அளவு கணக்கு இருக்குங்க அதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கொதி வர்றப்ப இதை சேர்த்து மத்தியில் ஒரு கரண்டியை குத்தி வச்சுட்டு ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுப்போம் அது ஒரு மெத்தட் இருக்குது இன்னொன்று வந்து கடையில் வாங்குகிற அரிசி மாவு அதை வந்து நம்ம தண்ணி போட்டு கரைச்சிட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு கிளரி பண்ணலாம் ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது எல்லா மெத்தடும் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறப்ப கொழுக்கட்டை செய்கிறோம் ஆனால் அந்த கொழுக்கட்டை அப்படிங்கிறதுக்கு மோதகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க அந்த மோதகம் அப்படின்னா முதல் முதல்ல மோதகத்தை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வசிஷ்டரின் மனைவி அருந்ததி தேவி அப்படின்னு சொல்லிட்டு பல புத்தகங்கள்ல கொடுத்துருக்கு அதனால வந்து வசிஷ்டன் மேவி வசிஷ்டரின் மனைவி அருந்ததி தேவி செஞ்சது தான் முதல் மோதகம் அந்த மோதகத்துக்கு உள்ளர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாயை அந்த மாயையை நம்ம கடந்து உள்ளே போறோன்னா ஒரு தியானமா இல்லை நம்ம ஒரு மெடிடேஷன் மூலமாக நமக்குள்ளே நம்ம போகிறப்ப ஒரு பூரணத்துவம் வரும் அந்த பூரணத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதை வந்து காட்டுற தான் அந்த மேல் மாவை வந்து நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த பூரணத்தை வந்து நம்ம சாப்பிட்றப்ப அந்த ஸ்வீட்னஸ் நம்ம கிடைக்கும் இல்லைங்களா இதனுடைய உள்ளர்த்தம் இதுதான் நம்ம வந்து இந்த உலகமில் இருக்கிற மேல் அந்த மேல் ஓட்டை நீக்கினா உள்ள பூரணத்துவம் ஸ்வீட்டாக பூரணம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாயையிலான உலகத்துலேருந்து நமக்குள்ளே நம்ம செல்றப்போ நம்ம இந்த பூரணத்துவம் எழுதுகிறப்போ அந்த ஒரு ஸ்வீட்னஸ்க்கு ஈடு இணைய இல்லைங்க இந்த மாதிரி வந்து விநாயகரை பற்றியும் சொல்லலாம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் உள்ளர்த்தத்தையும் சொல்லலாம் நம்ம நாட்டில் நிறைய இந்துக்களுடைய பண்டிகைகள் இருக்குது அதில் மிக மிக முக்கியமான பண்டிகை இந்த கணேஷ் சதுர்த்திங்கிற விநாயகர் சதுர்த்தி அதாவது நமக்கு வந்து தடங்கல்களை வந்து நீக்கிறது அப்படிங்கிறப்போ விநாயகரை தான் நம்ம எல்லாருமே கும்பிறது பழக்கமாக இருக்குது அந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது அதிகமான நம்ம டீப் ஃப்ரை பண்ணியோ இல்லை அதிகமான ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டை கொடுக்க மாட்டாங்க விநாயகருக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக ஸ்டீம் குக்டு அது மாதிரி வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பண்டிகைக்கு வந்து நைவேதமாக வைக்கிறது பழக்கமாக இருக்குது இதை நிறைய முதலியே நான் செஞ்சுருக்கேன் அந்த நிறைய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே வந்து நல்ல விதவிதமாக கொழுக்கட்டைகள் செஞ்சிட்டு எல்லோருமே வந்து ஒரு சந்தோஷத்தில் ஆழ்த்தணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா நிறைய பேர் வெளியில் போகிறப்ப என்கிட்ட சொல்கிறது ஒரு பழக்கம் உண்டு மேடம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து கொழுக்கட்டை மயில் மாவை இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப நல்லா வந்தது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சந்தோஷம் ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கிறப்போ அதை விட வேற எது ஈடு எனக்கு எதுவுமே தெரியலைங்க முதல்ல விநாயகரை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த டேபிள் மேலே டெக்கரேட் பண்ணு நினைக்கிறோமோ அந்த டேபிள் மேலே ஷீட்டெல்லாம் போட்ட பிறகு வாழை இலையை போடணும் அந்த வாழை இலையில் மேலே வந்து பச்சரிசியை கொஞ்சம் பரப்பிடணும் அந்த காலத்துலேருந்து பெரியவங்க பண்ண தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க எங்கள் வீடுங்களில் பண்ண தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம விநாயகரை வைக்கிறதுக்கான ஒரு முக்காலி சும்மா அது பின்னால் வந்து அந்த கொடை நிற்கிறதுக்காக ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுட்டு அதுக்கு வேலை வச்சுருக்கேங்க அதுக்குள்ளார அரிசி போட்டு அது டைட்டாக நிற்கணுங்கிறதுக்காக சொல்லி வச்சுருக்கேன் இங்கே வந்து பஞ்சுத்திரியாவில் செஞ்ச புனூல் மாதிரி போடுவோம் அதுக்கு மேலே வந்து வயிற்றில் வந்து ஒரு காசு முடிஞ்சவங்க தங்கம் வெள்ளி அந்த மாதிரி வைக்கிறது பழக்கம் உண்டு அதுக்கு பேரில் நம்மளுக்கு விருப்பப்படியான அலங்காரங்கள் இது ரொம்ப சிம்பிளான அலங்காரம் தான் நான் பண்ணிருக்கேன் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண ரிச்சுவல்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க அதுதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒரு வருடம் செய்கிற பிரசாதங்கள் பச்சரிசி இட்லி விதவிதமான இனிப்பு பூரணங்கள் அதோட விதவிதமான கொழுக்கட்டை மோதகம் இதில் பார்த்தீங்கன்னா உளுத்தங்கொழுக்கட்டையிலேருந்து பைத்தம்பருப்பு கொழுக்கட்டையிலேருந்து வந்த பச்சைப்பயிறு கொழுக்கட்டையிலேருந்து விதவிதமான மோதகம் உள்ள ஸ்டஃபிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே நேரம் இனிப்பு பூரணம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூரணம் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவோம் எள்ளு பூரணம் இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு முந்தையே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான உண்டிகைகள் அதாவது அம்மணி குழுக்கட்டைகள் அதுவும் இருக்கும் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி அதாவது நெய்வேதங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேங்க ஆங்கிலத்துலேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்குது நீங்கள் வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்